இந்தியாவும் சீனாவும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பின் மூன்றாவது வருடாந்திர மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். அண்டை நாடுகளுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மின்சாரம் மற்றும் எரிபொருளை விநியோகித்து வருவதாகவும் அவர் கூறினார். ரயில்வே துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி பாதைகள் மூலம் அண்டை நாடுகளுடன் இணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு நாடு அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும்போது அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்துவதை நாம் பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவும் சீனாவும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையுடன் இருப்பதாகவும் வரலாறு மற்றும் கலாச்சாரம் நீடிக்கும் நிலையில் இருதரப்பும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் குடியுரிமை மற்றும் விசா விவகாரங்கள் குறித்து பதிலளித்த அவர், அமெரிக்காவில் இந்தியர்களின் பங்களிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க நலன் மட்டுமின்றி இந்திய நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் வலியுறுத்தினாா்.